துப்பாக்கி சூட்டில் சிகிச்சை பெற்று வரும் இளைஞர் ஒருவர், ஆமா நீங்க யாருங்க என்று வெறுப்புடன் கேள்வி கேட்க, ரஜினிகாந்த் சிரித்து கொண்டே வெளியேறும் காட்சி ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது. தூத்துக்குடியில் காவல்துறை துப்பாக்கி சூட்டில் 13 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். 144 தடை உத்தரவு நீக்கப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் போது திடீரென தூத்துக்குடிக்கு ரஜினி சென்றுள்ளார். அங்கு காவல் பாதுகாப்புடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை பார்த்துவிட்டு சென்னை திரும்பியுள்ளார். மருத்துவமனையில் இளைஞர் ஒருவருடன் ரஜினிகாந்த் சிரித்தபடியே உரையாடும் வீடியோ காட்சி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அந்த வீடியோவில் ரஜினி வந்தபோது எந்த பரபரப்பும் இல்லாமல் படுக்கையில் இருந்து எழும் அந்த இளைஞர், ஆமா நீங்க யாருங்க என்று ரஜினியிடம் கேள்வி கேட்கிறார். அதற்கு ரஜினி ஏதோ பதிலை சிரித்துக் கொண்டே சொல்கிறார். மீண்டும் அந்த இளைஞர் கேள்வி கேட்க பதிலேதும் சொல்லாமல் சிரித்தபடி முகம் விளறிய நிலையில் ரஜினி வெளியேறுவதாக அந்த வீடியோவில் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. 100 போராடிய போது வராத நீங்க இப்ப ஏன் வந்தீங்க, இவர் ரஜினிகாந்த்னு எங்களுக்கு தெரியாதா என அந்த இளைஞர் கேட்டதாக அந்த மருத்துவமனையில் உள்ளவர்கள் கூறினார்கள்.